ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இந்த மேஜிக். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே ஒரு எக்லஸ் கோகோனட் குக்கீஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து இதை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப ரொம்ப குறைவு தான், ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதெல்லாமே வாங்கிட்டு நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக நம்ம வந்து இதை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு சம ஹாலிடேஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோன்னா பெட்டர், பிகாஸ் இதில் வந்து நமக்கு சாஃப்டாக அந்த ஃப்ளார் வந்து கிடைக்கணும். ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு அந்த குக்கீ செய்யும் போது அது கரெக்டாக வராது, அதுக்காக தான். இப்போது இதை வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பவுடர் பண்ண சுகர் ஆஃப் கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சுகரே வந்து ஆஃப் கப் அளவுக்கு எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகரோட குவான்டிட்டி அதிகமாயிரும். அதனால சுகரை வந்து ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் கப் அளவுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கிரேட்டட் கோகோனட் வந்து ஆஃப் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்க கோகோனட்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை துருவிட்டு வெறும் பேனில் அதை ரோஸ்ட் பண்ணணும். அதில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் போயிட்டு அது ட்ரை ஆகும், அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மெல்டட் பட்டர் ஆஃப் கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் மெல்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூனில் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு சாஃப்ட்டு மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். அதாவது சப்பாத்தி மாவுலாம் வந்து பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக பிணையக்கூடாது. இதை வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1 or 2 teaspoon அளவுக்கு தான் நமக்கு மில்க் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப வந்து வாட்டரியாகவும் இருந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நமக்கு அந்த பதத்துக்கு இருந்தால் போதும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு குக்கீஸாக நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஸ்பூன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு குக்கீஸும் ஓரளவுக்கு அந்த சிமிலர் சைஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன சைஸ் என்ன ஷேப் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் ரவுண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த கிராக்கிங் எல்லாம் ஓரளவுக்கு குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹார்ட்டினோ இல்லை டைமண்ட் ஷேப் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராக் வந்து அதிகமாக இருக்கும். அதனால மேக்ஸிமம் இந்த ஷேப்பே வந்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிட்டேன். அதில் நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு இந்த இதை வந்து பண்ணுறேன். இதில் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணேன். ப்ரீஹீட்டட் அவன் 180 degrees வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். எப்போ அவன் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணுறீங்கனாலும் அந்த ட்ரே வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து வச்சிடணும். எனக்கு கொஞ்சம் எக்ஸஸ் இருந்தனால நான் என்னோடய கேக் பேன்லேயும் நான் வந்து கொஞ்சம் குக்கீஸ் வந்து வைக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து 20 or 25 minutes வந்து நமக்கு இந்த இது பேக் ஆகிறதுக்கு எடுக்கும். இந்த குக்கீஸு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். ப்ளஸ் வந்து அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிறிஸ்பாக அது இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபியூ மினிட்ஸ் வந்து அதிகமாக வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.